வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் மெனித்திங் எனித்திங். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கான சேனல் ஆர்ட், தம்னெயில் மேக்கர், அப்புறம் வந்து மற்றபடி சோஷியல் மீடியாவுக்குள்ள கவர் ஃபோட்டோ எல்லாத்தையுமே மேக் பண்ணுறது ஒரே ஆப்பில் எல்லாமே சூப்பராகவும் அதுவும் ஈஸியாகவும் எப்படி மேக் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். ஸோ அந்த ஆப் வந்து என்னென்னு சொல்ல போகிறேன். அந்த ஆப்போட ஃபுல் டியூட்டோரியல் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஏன்னா இன்றைக்கி டியூட்டோரியல் தேர்ஸ்டே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ முதல்ல உங்கள் ஃபோனில் உள்ள ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நான் டைப் பண்ணிருக்கேன் பார்த்தீங்களா, தம்னெயில் மேக்கர் ஃபார் ஒய்டி அப்படின்னு போட்டிங்கனாலே ஃபர்ஸ்ட் தானே ஒரு ஆப் வருது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஆப் தான் வந்து நான் வந்து சொல்கிற ஆப். ஸோ அந்த ஆப்பை வந்து நீங்கள் வந்து எல்லோரும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த தமிழ் மிக ஃபார் ஒய்டி வீடியோஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க, ரைஸ் அண்ட் ரைஸ் அவங்க கம்பெனியோடது. ஸோ இந்த லோகோ தான் வந்து அந்த ஆப்பு கொஞ்சம் இருக்கும். ஆப் மாற்றி எழுதிடாதீங்க, இந்த ஆப் தான். ஸோ நல்லா பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து ப்ளே ஸ்டோர் வந்து போவா டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன், அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு ஓப்பன் பண்ணணும் வந்து இப்படி தான் இருக்கும் ஆப், அந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தம்னெயில் மேக்கர் இருக்குது, சேனல் ஆர்ட் மேக்கர் இருக்குது, கவர் மேக்கர் இருக்குது, அதோட உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறையா வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கீழோட ரெண்டு வந்து ஆடு. ஸோ இந்த மாதிரி மூணு இதுவுமே வந்து சூப்பராக வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஆப் வந்து ஆப்பில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது என்னென்னா, ஒவ்வொருத்தர சின்னதாக வாட்டர் மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்டர் மார்க் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு வந்து நான் அந்த வீடியோவில் சொல்லுவேன். ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஸோ அந்த ஓரத்தில் சின்னதாக தான் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுவும் இப்போ ஈஸியாக வந்து நீக்கலாம். ஃபஸ்ட்டு தம்னெயில் மேக்கர் போவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் நீங்கள் தமிழ் மேக்கர் ஓப்பன் பண்ணா ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் ஓப்பன் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ வந்து வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் சும்மா இப்போதைக்கு இந்த ஒரு பல்ப் சிம்பிள் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இதை வந்து டெக்ஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எத்தனை எவ்வளோ டெக்ஸ்ட்டில் சொன்னால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து சும்மா சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் போகிறேன். சப்ஸ்கிரைப் டைப் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறது வரும். ஸோ இதை வந்து நீங்கள் இதை நீங்கள் பெருசாக வாங்கிக்கலாம் இல்லை சின்னதாக வாங்கிக்கலாம். ஸோ இதில் வந்து எக்கச்சக்கமான ஃபான்ஸ் வந்து இதில் நிறையா இருக்குது. ஸோ இது வந்து இது ஒரு ஃபான்ஸு, மற்ற எல்லாமே ப்ரீமியமில் தான் வரும். ஆனால் நீங்கள் சாதாரணமாகவே நீங்கள் உங்களுக்கு வந்து சூப்பரான ஃபான்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ இது ஒரு ஃபான்ட்டு, இது ஒரு ஃபான்ட்டு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபான்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ பாதி இது ப்ரீமியம் இது வேணும்னாலும் நீங்கள் வந்து சாதாரணமாகவே நிறையா யூஸ்ஃபுல்லான ஃபான்ஸ்லாம் வந்து இருக்கும். ரொம்ப நாள் சூப்பராக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபான்ட்டு வந்து ஏன்னா நான் வந்து ஓனாகவே என் டெக்ஸ்ட் வந்து கலர் பண்ணேன்னா ரொம்ப நார்மலாக இங்கேயும் வந்து நிறையா ஃபான்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நிறையா ஃபான்ஸ் வந்து இருக்கும் பண்ணிவிட்டு நார்மலாக பண்ணது. நான் அந்த டெக்ஸ்ட் கூட வந்து வேறு கலர் ஒன்று வேணும் அப்படின்னா எப்படி ஒயிட்டு, பிளாக்கு, ரெட்டு அப்படி மாதிரிக்கலாம். இதில் மாதிரி கிரேடியண்ட் அதாவது வித்தியாசமான கலர்ஸ் வந்து கலந்த மாதிரி இருக்கலாம். கீழே வந்து டெக்ஸ்சர் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ரீமியமில் தான் வந்து வரும். ஸோ அதான் அவைலபிள் கிடையாது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கிரேடியன் கலர்ஸ் வந்து வச்சுக்கலாம், இல்லை ஒரு சிங்கிள் கலர்லேயும் வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து அவுட்லைன் வந்து கொடுக்கலாம், நம்ம டெக்ஸ்ட்டுக்கு பிளாக்ல கொடுத்தா அவுட்லைன் வருது. இதுவும் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் அதாவது பெருசாக சின்னதாக இருக்குதுதான். இது ஒப்பேசிட்டி, இது ஆங்கிள், ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட், ஒரு பேக்ரவுண்ட் 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 மாதிரி இது. இந்த மாதிரி நீங்கள் பேக்ரவுண்ட் வந்து வச்சுக்கலாம், ஹைட்டு வித்து மாற்றிக்கலாம், கார்னர்ஸ் வந்து மாற்றிக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து லைனு, இது வந்து லெட்டர் ஸ்பேசிங், இந்த ஸ்பேஸ் வந்து அதிகமாகும். இந்த மாதிரி ஸ்பேசிங் வந்து மாற்றிக்கலாம். ஸோ 3D வந்து பார்த்தீங்கன்னா 3D வந்து திருப்பி, ஆனால் இது வந்து ப்ரீமியமில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரீமியம் இல்லாமல் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் சூப்பராக வந்து தமிழில் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டிக்கர்ஸ் வந்து உங்களுக்கு நிறையவே இருக்கும். நீங்கள் வந்து ஓன் ஸ்டிக்கர்ஸ் அதாவது ஆட் இமேஜ் கொடுத்து நீங்கள் வந்து ஓன் ஸ்டிக்கர்ஸ் வந்து பண்ணிக்கலாம், கட் அவுட்டும் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்டிக்கர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் நெட்டு ஆன் பண்ணி ப்ரீமியம் இல்லாத மற்ற ஸ்டிக்கர்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் சொல்லிட்டு நிறையா இருக்கும். ஸோ நெட்டு ஆன் பண்ணால் தான் வரும். ஸோ ஆஃப்லைன்லேயும் நிறையா இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் எக்கச்சக்கமான ஸ்டிக்கர்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே டவுன்லோட் பண்ணலாம் நான். நீங்கள் நெட்டு ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே இமோஜிஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ நம்மளுக்கு தேவையான இமேஜஸ் எல்லாமே ப்ரீமியம் தவிர்த்து மற்ற எல்லாமே வந்து ஏற்கனவே இருக்கும். ஸோ ஆரோஸும் வந்து இருக்குது, ஆரோஸு டிக் மார்க்கு, இந்த மாதிரி சிம்பிள்ஸும் வந்து இருக்குது. ஸோ எக்கச்சக்கமான இது வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
ஓன் ஸ்டிக்கர்ஸ் அதாவது ஆட் பண்ணிக்கிறது தான். ஸோ நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் வந்து அவங்களே வந்து ஏற்கனவே கொடுத்துருப்பாங்க, ஒரு சிலதான் டவுன்லோட் பண்ண மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்படின்னு சும்மா ஒரு பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். சரி, வந்து கட் அவுட் பண்ணிக்கலாம், இல்லை இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெயிண்ட் ப்ரஷ்ஷு, அதாவது ஸ்கெட்ச் மாதிரி. இந்த மாதிரி நீங்கள் வந்து இங்கே வரைஞ்சிக்கலாம், எங்கள் எதாவது மார்க் பண்ணணுமோ அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கலர் வந்து மாற்றிக்கலாம் எது வேணாலும். ஸோ கலர் எந்த கலரில் வேணாலும் நீங்கள் வந்து மார்க் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக அந்த இமேஜுக்கு வந்து ஒரு சும்மா ஒரு இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃபில்ட்ரு மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இது பண்ணிங்கன்னா அந்த அந்த இமேஜ் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறேன் இமேஜ் அந்த இதுக்கு மட்டும் அந்த இது இமேஜ் இது வரும். இந்த மாதிரி ஃபில்டர்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ இது வந்து கான்ட்ராஸ்ட்டு பிரைட் டெஸ்ட்டு அந்த மாதிரி மாற்றிக்கிறது. ஸோ இது வந்து ஷேப்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு பண்ண எடிட்டிங்லாம் பண்ணிவிட்டு இந்த டிக் மார்க்லாம் டிக் மார்க் கிளிக் பண்ணிட்டனால ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். ஸோ நான் வாட்டர் மார்க் சொன்னேன் இல்லையா, ஸோ வந்து கேலரி வந்து சேவ் ஆகிடும். ஸோ வாட்டர் மார்க் சொன்னேன் இல்லையா, அந்த வாட்டர் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஓரமாக கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக. ஸோ இந்த சைஸுக்கு இந்த சைஸுக்கு மட்டும் அந்த இடத்துல மட்டும் எதுவுமே அதாவது உங்களுக்கு தேவையான தமிழில் வந்து இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து ப்ளர் பண்ணிடுவோம். அந்த வாட்டர் மார்க் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு தெரியலனா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவில் போய் பார்த்து எப்படி வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு கற்றுக்கோங்க. ஸோ கட்டாயம் பாருங்கள், அப்போ தான் வந்து இதில் வந்து எப்படி வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணணும்னு தெரியும். ஸோ அந்த இந்த தமிழ் மேக்கரோட வாட்டர் மார்க் சைடில் மட்டும் எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ப்ளர் பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு அஃபெக்டும் வந்து இருக்காது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எக்ஸி கொடுக்கும்போது சேவ் ப்ராஜெக்ட் வேணும்னா இந்த பாக்ஸ் வந்து டிக் பண்ணிட்டு எஸ் கொடுத்துக்கலாம், இல்லைனா வேணாம் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து தமிழ் மேக்கர் வந்து நம்ம முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் ஆர்ட் மேக்கர். ஸோ அதுவும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஆர்ட் மேக்கர் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டிவியில் எப்படி இருக்கும், மொபைல் இருக்கும் அப்படின்னு மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணி வந்து நீங்கள் வந்து செக் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ கவர் மேக்கர், ஸோ கவர் மேக்கருக்குள்ளே போயிட்டீங்கன்னா நிறையா அதோட ரிசல்யூஷன் வந்து இருக்கும். கூகுள் கவராக, இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டாக, இல்லை ட்விட்டர் போஸ்ட்டாக அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ டெஸ்க்டாப்பாக அந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதுவும் நீங்கள் நான் சொன்ன மாதிரி என்னென்ன பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து உங்களோட ப்ராஜெக்ட் சேவ் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப் உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த ஒரு டவுட் இருந்தாலும் இந்த வீடியோ பற்றி சொல்கிறதா இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் எடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.